ஏ ஒட்டக்க ரிவார்ட் ஒட்டக்க ரிவார்ட் ஒட்டக்க ரிவார்டே ஒட்டக்க ரிவார்ட் ஏ சுட்டவட போச்சுடா ஒட்டக்க ரிவார்ட் என் சட்டை கிழிஞ்சு போச்சுடா ஒட்டக்க ரிவார்ட் என் பட்டம் மறந்து போச்சுடா ஒட்டக்க ரிவார்ட் நான் கருத்து சொல்ல போறேன்டா லொடுக்கு பாண்டி இந்த லொடுக்கு பாண்டி நீ கேட்ட கரண்டி என்ன டார்லிங் நீ ரொம்ப புஷியா இருக்க அது ஒண்ணு இல்ல டார்லிங் கருவட்டு குழம்பு வாசமே ஆள தூக்குது அந்த ஜாலி தான் அது சரி அம்மா நான் உனி என்ன கரண்டி எடுத்துட்டு வர சொன்னா நீ என்ன கரண்டி எடுத்துட்டு வந்திருக்க இந்த பாரு லொடுக் ரொம்ப வேலை வாங்கினா மம்மிக்கு கால் பண்ணிடுவேன் நான் இதை எடுத்துட்டு வந்ததே அதிசயம் ஆ சரி 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 இந்த தோசை கரண்டி எனக்கு போதும் ஞாயிறு மதியம் சமையல் உணவு விருந்தை நான் பரிமாறவா கருவாட்டு குழம்பை எடுத்து அப்படியே நான் குடிக்கவா இங்க பாரு டார்லிங் அப்படியே எடுத்து குடிச்சு குடிச்சு விடாத அப்புறம் பியாதியில குடிங்கிறோம் ஐயோ ஸ்டமக் அப்செட் ஆயிருமா வேண்டாம் அப்போ வேற நிறைய திங்க முடியாது லுடுக் எதுக்கு இந்த ட்ரம்ஸ்டிக் மட்டும் வெளிய இருக்கு அதையும் உள்ள போட வேண்டியது தானே அது ஒண்ணு இல்ல டார்லிங் உனக்கு சூப் வைக்கிறதுக்காக ஓ சூப் சூப் ஓகே அம்மா என்னானி வெயில் மண்டையை புளக்குது இதுக்கு மேல என்னால ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது இதுல கொஞ்ச நேரம் நிழல்ல உட்கார்ந்துட வேண்டியதுதான் எப்பா நம்மளால இந்த வெயிலுக்குள்ள நடக்க முடியாதப்பா இனிமே இனிமே வெயில் தந்தப்புறம் தான் போக முடியும் போல செருப்பு வேற அறந்து போச்சு ஊக்கு குத்தி தான் மாட்டியிருக்கேன் இந்த பிஞ்ச செருப்பை போட்டு இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு காலெல்லாம் பொத்து போச்சு ரேணுவை மோவே அழகா வண்டியில கூட்டிட்டு போயிட்டான் நம்ம மௌனுக்கும் போன் அடிச்சு வர சொல்லி பாப்பம்மா வேற இந்த அரிசியை வேற நம்மளால தூக்க இயலல முன்னாடி மாதிரி நமக்கு உடம்புல தெம்பும் இல்ல ஆமா அவனுக்கு ஒரு போன் அடிச்சு பாப்போம் இந்த வெயில் வெளிச்சத்துக்குள்ள போனோம் ஒண்ணும் தெரிய முடிஞ்ச வெளிச்சம் அவன் நம்பர் எங்க இருக்கு போனோம் ஸ்க்ரீனும் உடஞ்சி கிடக்கு இதை மாற்றிதானே நானும் சொல்லி பார்த்துட்டேன் அந்த பையட்டை போன தடவையே அவன் போட்டும் தர முடியுங்க கண்ணாடி என்ன பண்ண உனக்கு எதுக்கு போகணுங்கான் ஆ நம்பர் தான் நினைக்கேன் போட்டு பார்ப்போம் இந்த வெயிலுக்குள்ளே நமக்கும் கண்ணு பூசுது இப்படிதான் டார்லிங் குழம்பை வச்சுட்டு நாங்கள் மண்சட்டியில் மாற்றிடுவோம் அப்படின்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குட் ஐடியா லொடுக்கு பாண்டி இந்த மண்சட்டிலே குழம்பு வச்சா மண்ணு கரைஞ்சிருமா இல்ல இல்ல இந்த மண்ணச்சட்டிலே குழம்பு வைக்கலாம் நாங்கெல்லாம் இந்த மாதிரி பாத்திரத்துல வீட்டுல உள்ள பாத்திரத்துல வச்சுட்டு இந்த மண்ணச்சட்டில மாத்தி வச்சிருவோம் அது இன்னுமே டேஸ்டா தான் இருக்கும் ஓ கரவாடு 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 குழம்பு நாக்கு ஊறுது லொடுக் சாப்பாடு போட்டு இந்த குழம்பு ஊத்தி கொண்டாரேலா என்ன போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கு எடுக்க மாட்டேங்க ஆ சரி டார்லிங் லொடுக் உங்க மம்மி தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னன்னு கேக்குறீங்களா இரு இரு நீ இப்ப போன் எடுக்காத நான் உனக்கு சோறு எல்லாம் போட்டு தரேன் அதுக்கு அப்புறமா போன் எடுத்து பேசலாம் உங்க மம்மி எப்ப பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பிரைவசியையும் கெடுக்குறாங்க என்ன டார்லிங் ஆமா சரி கொண்டா என்னன்னு கேப்போம் வேற போன் அடிச்சுக்கிட்டே கிடப்பா என்னமா நான் இல்லாதப்பெல்லாம் யார் எடுத்துட்டு வந்தா நீ தானே எடுத்துக்கிட்டு வந்தா அப்புறம் எதுக்கு நாங்க வீட்டுல இருந்ததை என்ன தேடியா ஐயா நீ வீட்டுல இருக்கிறதுனால தானே உன்னைய தேடுறேன் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வீட்டுல வைப்பண்ணு கம்புபையில சீனி கோதுமை எண்ணெய் எல்லாம் இருக்கியா அதை நான் தூக்கிட்டு வந்துருவேன் நீ இந்த 20 கிலோ அரிசியை மட்டும் கொஞ்சம் வீட்டுல வாங்கி கொண்டு எடுத்து வையா அன்னைக்கு முன்னாடி மாதிரி உடம்புல தெம்பு இல்ல பத்துக்க அதனால என்னால தூக்க முடியாது நீ கொஞ்சம் இதை மட்டும் எடுத்துட்டு போயா வாயா வண்டியை தானே எடுத்துட்டு வர போறா நீ ஐயா தலையில தூக்கிட்டு போப்புறா வாயா கொஞ்சம் சரோ பாவம்மா அவளை ஒத்தையில வீட்டுல விட்டுட்டு என்னால வர முடியாது அவளுக்கு இங்க புது இடம் அதனால அவ பயப்படுவா ஐயா அவளை என்ன காட்டுக்குள்ளேயா விட்டுட்டு வர போறா நம்ம வீட்டுல தானையா விட்டுட்டு வர போறா அதுக்கு ஏன் இப்படி நீ பதறியா அம்மா காலில் போட்டிருந்த செருப்பு வேற அறந்து போச்சியா அம்மையால நடக்கவும் முடியல கஷ்டமா இருக்கு அதான் சொல்லியே அதெல்லாம் என்னால வர முடியாதுமா நீ பார்த்து வந்துரு நான் வைக்கேன் நம்ம பெத்த எடுப்பா அடரத்தம் முறிச்சி நித்தம் பால தோடுப்பா அவ வாழும் போது தள்ளி வைப்போம் என்னாச்சு லோடு பேசாட்டிக்கு நம்ம உங்க மம்மி வீட்டுக்கே போயிருவோமா அங்க நல்லா ஜாலியா இருக்கலாம் அங்க உங்க மம்மி கார் எடுத்துக்கிட்டு நல்லா அப்படியே நல்லா சுத்தலாம் நல்லா ரவுண்ட் அடிக்கலாம் நல்லா அப்படியே வெளியெல்லாம் போயிட்டு வரலாம் இங்க வந்து கடந்து என்ன டார்லிங் கஷ்டப்பட்டு கிடக்கும் டார்லிங் நான் உங்க ஊரை சுத்தியே பாக்கலையே சுத்தி முடிச்ச அப்புறமா நம்ம போவோம் ஆட்டா ஆ சரி நாளைக்கு உனி சுத்தி காட்டுறேன் சரி லொடுக் இப்ப உங்க மம்மி எதுக்கு போன் பண்ணாங்க என்னவா அதுவா அவங்க ரேஷன் கடைக்கு போனாங்களா அரிசி 20 கிலோ அரிசி இருக்குதா அப்புறம் சீனி கோது மணி எல்லாம் வாங்கி இருப்பாங்க போல இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு என்னை கூப்பிடுறாங்க இதுக்கு முன்னாடி நாங்க இல்லாதப்பெல்லாம் நானா போய் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவங்க தானே எடுத்துட்டு வருவாங்க தனியா இப்ப நம்ம இருந்தத நம்ம கூப்பிடுது பத்துக்க இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க அதான் எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்காது அண்ணா டார்லிங் எங்க மம்மி சிலிண்டர் தூக்க சொன்னா கூட அசால்ட்டா தூக்குவீங்களே என்ன வேலை சொன்னாலும் செய்வீங்க அது உங்க மம்மி இது எங்க மம்மி உங்க மம்மி கிட்ட சாஃப்ட்டா இருக்கும் அப்பதான் நல்ல பேர் வாங்க முடியும் எங்க மம்மி கிட்ட நான் என்ன சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் என்ன சொன்னாலும் எங்க மம்மி கேட்டுக்கிடுவாங்க உங்க மம்மினா அப்படி இல்லல ஆமா ஆமா எங்க மம்மி கிட்ட எல்லாம் ஏதாவது செய்ய மாட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான் ரொம்ப கோவப்படுவாங்க சரி நீ உட்காரு உனக்கு நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் குழம்பு ஊத்தி தரேன் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் லொடுக் பாண்டி சாப்பிடறதுக்கு முன்னாடி பைக்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோமா அப்படியே உங்க மம்மி என்ன ஒரு 20 கிலோ அரிசி தானே சொன்னாங்க அதை தூக்கி நீங்க பைக்ல முன்னாடி வச்சுக்கிடுங்க சீனி பையில இருக்கும்ல அதை தூக்கி நம்ம அடியில வச்சுக்கிடுங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் அப்படியா பைக்ல போக ஆசையா இருக்கோ ஆமா எவ்வளவு நேரம் தான் நானும் வீட்லயே இருப்பேன்
அப்படியே ஒரு ரவுண்ட் ரோடையாவது வேடிக்கை பார்த்துட்டு வரலாம்ல. வாங்க 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 போலாம். ஆ சரி அப்போ வா, உன்னை பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறேன். ஓடோ ஓடோ ஓடோடி போறோம், ஆடல் பாடி தேடோடி போறோம். எப்ப தம்பி தம்பி கொஞ்சம் இல்லையா? எந்த பயிலும் போயிட்டானே, ஒரு பயில வண்டியை நிப்பாட்டமிட்டுருந்தானுவேன். கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டினானுவன்னா கொஞ்சம் இந்த அரிசி முட்டையை கொஞ்சம் கண்டு வீட்டு வாசலில் இறக்க சொல்லலாம், நம்மளையும் எங்களையும் இறக்கி விட சொல்லலாம்னு பார்த்தேன். ஒரு பயில வண்டியை நிப்பாட்டமிட்டுருந்தானுவேன். நம்ம பெத்ததே நம்ம கூப்பிட்டாலும் வரமுட்டுங்கு, வேற பயில் வேலை சொல்லி என்ன பண்ணேன். இனிமேல் நாம தான் மெதுவாக தலையில் தூக்கிக்கிட்டு போன போல இருக்கு. எதுக்கு பண்டி, நீ நல்ல ரேசர் மாதிரி ஓட்டுற மேன் பைக், என்னையும் இப்படியே பைக்கில் ஊரை சுற்றி காட்டு, இது நல்லா ஜாலியாக இருக்கு. வா வா, நான் உனக்கு என்னெல்லாம் சுற்றி காட்டுறேன்னு பாரு. அங்க சுத்தி தெரிது பாரு அந்த இடம் எல்லாம், அதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? ஆமா லுடுக் பாண்டி, அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அந்த பிளேஸ். அதெல்லாம் உங்களோட பிளேஸா? சேச்சே, அது எங்களோட இடம்லாம் கிடையாது. அந்த பக்கம்லாம் நாங்க இதுக்கு முன்னாடி நல்லா விளையாடி இருக்கோம், அப்புறமா ஓடி ஆடி பாடி எல்லாம் சுத்திக்கிட்டு கிடந்தோம். அதெல்லாம் இந்த இடம் தான், சின்ன வயசுல விளையாடின இடம் இதெல்லாம். அதான் உனக்கு காட்டி தந்தேன். ஓ வெரி நைஸ் பிளேஸ். இந்த தோட்டத்தெல்லாம் நல்லா பாத்துக்க, இங்கெல்லாம் நாங்க மாங்காய் தேங்காய்னு நிறைய திருடி சாப்பிட்டுருக்கோம் ஸ்கூல் டேஸ்ல. திருட்டு பயலா பாண்டி நீ? ஆமா, உன் இதயத்தை திருடிய திருடன். போடா இதைய திருடா. இப்படியே பைக்ல உன் கூட எவ்வளவு தூரம் நாளும் போலாம் போல, நல்லா ஜாலியா இருக்கு. அடியே என்னக்கா அது அடிடி. லோடு ப்ளீஸ் பாட மட்டும் செய்யாதீங்க. நீங்க பாடுனீங்கன்னு வைங்க, வண்டியில இருந்து இப்படியே குதிச்சு ஓடி வீருவேன் நான். அச்சச்சோ, வண்டியில இருந்து குதிச்சு எங்கனா ஓடிராத. இரு இரு, எங்க அம்மா சொன்ன இடம் வந்துருச்சு. அந்த பையன் இருக்கட்டும், போங்க போங்க. யார் இந்த பையன்? ஏதோ பிள்ளையோடலாம் வந்திருக்கான், நம்மளாம் யாரி போவ கேட்கவும் முடியாது. என்னையே கூட்டிட்டு போக வரல இந்த சீனி முட்டையை தூக்கதான் வந்திருக்கியே. ஆமா அத்தாண்டி, இவங்க வரவே மாட்டே, நாங்க நான் தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். ஏமா சீனி பையன் நான் கொண்டு வந்துக்கிடியே, வேற அந்த அரிசி முட்டை வந்து தலையில தூக்கி வச்சுக்கிடியே, பின்னாடி உட்கார்ந்து பிடிச்சிக்கிடுவியா? ஐயோ ஆண்டி, ஹேர் ஸ்டைல் எல்லாம் கலைஞ்சிரும். நீங்க வேணும்னா அந்த அரிசி முட்டையை தூக்கிட்டு வாங்க, நான் அந்த கம்பு பையில இருக்க சீனி முட்டை மட்டும் எடுத்துட்டு போறேன். வீட்டுல பாண்டி அழகா கருவாட்டு குழம்பு வச்சிருக்காரு, சாப்பிடணும், பசிக்குது. இல்லை பாண்டி, நீயா கறி வச்சா? ஆமாமா, அவளுக்கு சமைக்க தெரியாதுல்ல, அதனால நான் கறி வச்சுட்டேன். சரி, அந்த அரிசி முட்டை மட்டும் தூக்கி வைங்கம்மா, நான் கொண்டுகிட்டு போறேன், நீங்க பொறுமையா வாங்க. மெதுவா நடந்து. இல்ல செருப்பு வேற அறந்துருக்குல, நான் ஊக்கு குத்தி தான் வச்சிருக்கேன், நடக்க முடியல. பரவாயில்ல பரவாயில்ல, பொறுமையா இருந்து இருந்து வாங்க, சாயங்காலம் ஆனாலும் பரவாயில்ல. சரி, இந்த அரிசி முட்டையாவது கொண்டு போ. ஆண்டி, அந்த சீனி பையி. ஏம்மா, எனக்கு ஏற்கனவே 2 கிலோ சீனி பத்த மாட்டேங்கம்மா, இத நீ வேற தின்னு தீத்துறாத. போ, அந்த 20 கிலோ அரிசி வேணா இருக்கு, எடுத்து அரைச்சிக்கிட்டு வீட்ல. சரி அத்தாண்டி, பொறுமையா வாங்க, பாய். சரிம்மா, நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த பையன் இப்படி மாறுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. சரி, நம்ம பைய பைய இனிமே மெதுவா நடந்து போவோம். என்னெல்லாம் பெரிய பொண்ணு, இன்னும் லட்சுமி அக்காவையும் சரசக்காவையும் காணும். அதானே, நானும் எங்க மாமியாரை சமாளிச்சுட்டு வந்துட்டேன். லட்சுக்கு என்ன பிரச்சனை, அது சீக்கிரமா வர வேண்டியது தானே? ஆமா, அவையதான் என் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றதுக்குள்ள போயிட்டு வந்துருந்துமாக்கோன்னு அவன் இன்னும் அழகானோ. ஆமா, சரசக்காலாவது மாமியாரை சமாளிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா இருக்கும். இந்த லட்சு என்ன பண்ணுது வீட்டுல கிடந்து? ஒருவேளை தண்டை பண்ணி என்ன வீட்டுல ஏதோ இருப்பாரோ. இருக்கோ இருக்கோ, மதிய சாப்பாடு லட்சு கொண்டு போய் கொடுத்துருக்காது, அதில் சாப்பிட வந்தாலும் வந்திருப்பாரு, அதனால தான் லேட் ஆகுதுன்னு நினைக்கலச்சு. ஆ, எலிச்சலாச்சு, நீ சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை உமா, அவியல்வ வாரதெல்லாம் இருக்கட்டும், முத நீ ஆட்டோக்காரனுக்கு போனடி. ஆட்டோக்காரன் என்ன காணும்? இதான் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னார்ல, சாப்பிட்டுட்டு வரட்டும். அப்படியா, சரி சரி. இல்லை உமா, அவ்வளோ இருந்த ஆட்டோவில் போயிடலாமாக்கோ. அதெல்லாம் பார்த்துக்கிட்டுலாம் எலிச்சவாச்சி, உனக்காண்டிதான் ஆட்டோ, உனக்கு மட்டும் தாராளமாக இடத்த எடுத்துக்க, மீதி டாப்பில் எல்லாரும் ஏறி உட்கார்ந்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏலா பெரிய பொண்ணே, அந்த லட்சு வந்துருச்சு. ஏலா, அவ்வளோ நேரம் ரொம்ப நேரமா காத்துட்டு அடக்கீல. ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சு, இன்னும் ஆட்டோக்காரே வரல, ஆட்டோக்கார் வந்தாதான் நம்ம டென்ஷன் ஆகணும். எங்க வீட்டுக்காரர் சாப்பிட வந்துட்டாரு, அவருக்கு சுவாத்தை போட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு வர்றதுக்கு நேராகி போச்சு பார்த்துக்க. நாங்களும் அதான் நினைச்சோம் லட்சு, இன்னும் சரசு வரலையா? அவகிட்ட கேட்டா அவிய மாமியாருக்கு சுவாத்தை போட்டு கொடுத்துட்டு வரல, நேராகி போச்சு, சமாளிச்சுட்டு வரணும்லாம் பாவ. வரட்டும் வரட்டும், அவ்வளோரும் பொறுமையா வரட்டும். இதான் பத்திராளியக்காவும் வாரேன்னு சொன்னாவ பார்த்துக்க. அப்படியா? ஆமா, உன் தம்பிக்கு பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு நடந்தவள்ல, அதனால நானும் இப்ப பொண்ணு பிள்ளைய பார்க்க வரேன்னு அவ, அதனால எல்லாரும் சேர்ந்து போயிருவோம். ஆ சரிக்கோ. இந்த எக்கோ ஆட்டோ வந்துருச்சு, வாங்க யாரி உகர்ந்துருப்போம். என்னமா எல்லாரும் வந்துட்டீங்களா? இந்த இந்த கொஞ்சம் இருங்கண்ணே, இந்த பத்திராளியக்காவும் சரசக்காவும் வர வேண்டி இருக்கு, வந்தத வண்டி எடுங்கண்ணே. ஆ சரிமா சரிமா, நீ வேற சீக்கிரவா சீக்கிரவா, சாப்பிட்டு சாப்பிடாமையும் ஓடி இருந்தேன் அப்படியே கை கழுவிக்கிட்டு. ஐயா அப்படியாண்ணே,
சாரி இந்தா இப்ப வந்துருவாங்க, அந்த இப்ப போயிடலாம். சரிம்மா, எத்தனை பேரு? ஆறு பேருண்ணே, ஆறு பேரு. ஆறு பேரா? ஆறு பேருக்கு எப்படிமா இடம் பார்த்தா? ஒரு நாலு பேரும் உட்காரலாம். அதெல்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சரி, யாருன்னா என் பக்கத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிடுங்க, கொஞ்சம் சமாளிச்சு அப்புறம் அடியிலயாவது உட்கார்ந்துக்கிடுங்க. என்ன போலீஸ்காரன் என் பார்த்தா வேற பைன் போட்டுருவான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுனே, நான் உங்களுக்கு ஷார்ட் ரூட்ல கூட்டு போறேன் வீட்டுக்கு. போயிடலாம், போயிடலாம். சரிம்மா, சரிம்மா. ஏன்னா இழிச்ச வச்சு நீ வேணா போய் ஆட்டோக்குள்ள உட்கார்ந்துக்க போ. ஆமா, இழிச்ச வச்சு நீ எதுக்கு போட்டு நின்னுகிட்டு இருக்கா? வா, வந்து ஆட்டோக்குள்ள உட்காரு. இருக்கட்டும், இருக்கட்டும்மா, எல்லாரும் யாரும் போது நானே ஏறிக்கிடுறேன். எல்லாம் இழிச்ச வச்சு உனக்காட்டிதான் இந்த உமா ஆட்டோ பிடிச்சிருக்கா, அதனால நீ போய் நல்ல தைரியமா உட்காரு. இருக்கட்டுக்கோ, அப்புறமா நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கிடுவோம். இங்க பாரு இழிச்ச வச்சு, நீ ஒன்னும் இடம் பத்தாதுன்னா நினைச்சிட்டு இருக்காத. லட்சுமி அக்காவெல்லாம் ஆட்டோக்கு மேலே ஏத்தி விட்டுருலாம். அவையெல்லாம் நல்லா டாப்ல உட்கார்ந்துக்கிட்டு வருவாங்க ஜாலியா. ஏன்னா என்ன சொல்றீங்க? ஆமா லட்சு, நம்ம மூணு பேரும் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிடுவோம். பெரிய பொண்ணு நீங்க, நாளா சரசக்கா பத்திராளியக்கெல்லாம் வந்தோன்னா இழிச்ச வச்சு கூட உள்ள உட்கார்ந்துக்கிடட்டும். இழிச்ச வச்சுக்கு நல்லா தாராளமா இடம் இருக்கும். சரசக்காவும் இழிச்ச வச்சியும் உள்ள உட்கார்ந்துக்கிடட்டும். பத்திராளியக்காவும் வேணா டிரைவர் பக்கத்துல கொஞ்சம் ஓரமா, அந்த சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்க, அதெல்லாம் அவிழாமலும் ஓரமா உட்கார வச்சுக்கிடுவோம். நம்மளாம் டாப்ல ஏறிடுவோம். டிரைவர் பத்திராளியக்காவை மடியில கூட தூக்கி வச்சு ஓட்டிக்கிடுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவி சின்ன பிள்ளை மாதிரி தானே இருப்பாவே. இளவுமா, இது மட்டும் எங்க மைனிக்கு அதுல உளுந்தது, அவ்வளவுதான், பத்திரக்காளி மாதிரி ஆடிரும். என்னலா யாம் பேர் அடிபடுது? வாங்க பத்திராளியக்கா, உங்களதான் தேடிக்கிட்டு இருந்தோம், அதான் இன்னும் காணுமேனு அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? நான் என் மருமகோட சொல்லிட்டு வந்தேன், இப்படி போறேன் வர கொஞ்சம் நேரம் ஆகுமான்னு. வேற சின்ன பொண்ணு வந்தா தேடுவா பத்தியா? அதான் சொல்லிட்டு வந்தேன். சரி சரிக்கோ. என்ன அவ்வளோ ஒரு வெறுங்கையோட இருக்கிய? யாராவது புது மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்க போறதுக்கு ஏதாவது பழங்களோ பூவுன்னு ஏதாவது வாங்கியிருப்பியேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் ஒன்றும் வாங்கலையாக்கோ? ஐயா, நான் ஒன்றும் வாங்கலையே, ஏதாவது வாங்கிட்டு போகணுமோ? எங்கள் வீட்டுக்கு எப்பயும் நான் வெறுங்கையோட தான் போவேன், அதே மாதிரி நினச்சிக்கிட்டேனே. நீ தான் எச்சி கையில் காக்கா கூட வரட்ட மண்டிய, நீ ஏன் வாங்கி கொடுப்பா? ஐயா மைனி, உமெல்லாம் லேசாக நினச்சிடாதீங்க. அவிய தம்பியையும் ஐயா மைனியையும் கூப்பிட போகிறா இப்போ விருந்துக்கு. நாளைக்கு நல்லா பாருங்கள், கிடா இறச்சி குவாலி எறின்னு நல்லா விதவிதமாக விருந்து வச்சுருவா. பரவாயில்லையே உமா, அப்போ தம்பி பொண்டாட்டிக்கு நல்லா விதவிதமாக சமைப்பா போல இருக்க, அதிசயமாவெலாம் இருக்குது. ஆமாக்கோ, விருந்துக்கு கூப்பிடணும்ல, அதான் இப்போ போகிறோம். உள்ளோரம் நீங்களாம் வாரியன்னு இப்போதான் லட்சுமி அக்கா சொன்னாவே. ஆமாம், என்கிட்ட லட்சுமி சொன்னா, அப்போ நானும் வாரியன்னு சொன்னேன் பார்த்துக்க. சரி, நீங்களும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பே நினச்சிக்கிட்டு தான் நானும் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. இல்லாட்டினா வீட்டில் பூவாது பூத்து கிடந்து நிறையா செடியில் அதையாவது பறித்து தொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அது ஒன்றும் இல்லை பத்திராளியக்கோ, நம்ம போகிற வழியில் வாங்கிக்கிடலாம். இவன் ஆட்டோ பிடிக்கிறோன்னு சொன்னான், அப்போ ஆட்டோ பிடிச்சா போகிற வழியில் ஆட்டோக்காரன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டுச்சுனா நிப்பாட்டுவாம்ல. போகிற வழியில் ஸ்வீட்டு பழம் அப்புறம் பூ எல்லாம் வாங்கிட்டு போவோங்கோ. ஆமாம், அதுவும் சரிதான். சரி, அப்போ ஆட்டோவில் ஏற வண்டி தானே, எதுக்கு எல்லோரும் நின்றுட்டுருக்கியே? வேற யாரும் வரணுமோ? ஆமாக்கோ, இன்னும் சரசக்கா வரல. இன்னும் அந்த நாலு முடி, இன்னும் நாலு சடைய முடியும் பின்னிக்கிட்டு இருக்கோ, என்னமோ தெரியல. ஏலா ஏலா உமா, வந்துட்டே வந்துட்டேன், திட்டாத திட்டாத. எம்மா வந்துட்டியெல்லாம் நாலு முடி, எவ்வளோ நேரம்? எங்கள் மாமியாரை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆகிப்போச்சு. வேற பூ மாதிரியும் சதீசம் வந்ததும் தேடுவாங்க, அதான் அதுகிட்ட சொல்லிட்டு வந்துடுவோம். இல்லாட்டினா என்னத்தையாவது சொல்லி வீட்டில் பிரச்சனையாக்குமே, அதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். ஆமாம், நானும் ஒரு நோட்டில் எழுதி பேப்பரில் எழுதி கதவு கிட்ட வச்சுட்டு வந்திருக்கேன். இவர் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போனாலும் அந்த கடிதத்தை எடுத்து படிச்சுக்கிடுவாள்வல்ல, சாவி பக்கத்தில் வச்சுட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட ஒரு சாவி உண்டு, இன்னொன்று வீட்டு சாவி ஒன்று உண்டு. அதனால் நீங்கள் பூட்டிட்டு போகிறதா இருந்தால் போங்க தோட்டத்துக்கு, அவளும் அந்த சாவி எடுத்து திறந்துக்கிடுவாள்வேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல ஐடியா தான், நானும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கணும் பிள்ளைகளுக்குன்னு. ஆமாம் சரசு, நீ எப்படி பழக்கப்படுத்து, அப்போ தானே நம்ம ஒரு இடத்துக்கு போனால் பிள்ளைகளுக்கு இப்படி அம்மா வைப்பா நம்ம அதில் பார்ப்போம்னு தெரியும். நானே எப்பயும் இப்படிதான் எழுதி வச்சுட்டு போயிருவேன் பிள்ளைகளுக்கு, எங்கேயாவது போறதா இருந்தா. எல்லாரும் வந்தாச்சாமா? போலாமா? ஆ போலாண்ணே. சரி, வண்டியில பாத்தியா இருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. முன்னாடி வேணா ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் வரணும்னா கூட வாங்க, முன்னாடி உட்கார்ந்துக்கிடலாம். ஆ சரிண்ணே, இழிச்ச வச்சு இப்போ போய் நடுவில் ஏறி உட்கார்ந்துக்க பத்திரமா. வா வா, இழிச்ச வச்சு அந்த பக்கத்துல வந்து உட்காரு. அந்த வாரைக்கோ நாலு முடி, நீங்க போய் டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிடுங்க, பத்திராளியக்கா போய் முன்னாடி உட்கார்ந்துக்குச்சு. நீங்களையும் இழிச்ச வச்சிருந்தா உங்க ரெண்டு பேரையும் தான் உள்ள உட்கார சொல்லலாம்னு பார்த்தேன், அது போய் அங்க உட்கார்ந்துக்குச்சு. நீங்க டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டுறீங்களா? ஏலா நானா? ஐயா, டிரைவர் ஒன்றும் நினைக்க முடியாது, போங்க போங்க, நீங்க தான். இதுக்கு பஸ்லேயே போயிருக்கலாம் போலையே, இவா ஒருத்தி ஆட்டோ பிடிக்கன்னு இத்தனை பேர் அள்ளிக்கு போட்டுக்கிட்டு போறா. என்ன நான் இதுல ஒட்டுல உட்கார்ந்துக்கிட்டேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. உட்காருங்கம்மா. லட்சுமி பெரிய பொண்ணு வாங்க, நம்ம டாப்ல ஏறி உட்கார்ந்துக்கிடுவோம். எல்லாம் இப்படி ஆட்டமேல ஏறி போனா அவ்வளோரும் சிரிச்சு போடுவாள்வல்ல, இதுக்கு பஸ்லேயே போயிருக்கலாம் அவ்வளோரும். எல்லாரும் ஒன்னா போனதான் லட்சுமி நல்லா ஜாலியா இருக்கும். ஏறி ஏறி ஆட்டோ மேல தான் பெரிய பொண்ணு இவ்வளோ வீல தூக்கி அப்படி மேல தூக்கி வைக்கி. ஆமா லட்சுமி வாங்க. என்னையும் போலாம் போலாம், ரைட் ரைட். எம்மா ஆட்டோக்கு ஒன்னும் ஆகாத.
அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுன்னு நீங்க வண்டியை எடுங்க. நல்லபடியா பிடிச்சுக்கிட்டு பத்திரமா வாங்க, நாங்களா சேஃபா தான் இருக்கோம்.